The next one is rural electrification. It's talking about the electric power. Rural electrification. What is the meaning for electrification? Providing the electric power to all the rural areas. Why do they need that electricity? Not only for the rural housing and also for the agricultural purpose, they need electricity, isn't it? If they wanted to do their irrigation proper, if they wanted to water their field proper, they need the electricity. Without motors, they cannot do the water from the well, and they cannot give them to the required fields, isn't it? In those days, they have done without electricity. But in the modern technology, we cannot imagine even a single day without electricity. So electricity is very, very important, particularly in the rural areas. They need electricity for their agricultural operation. And if it is provided in a sufficient manner, they can also increase their agricultural productivity by providing the water proper into the field, and by getting the things, by storing the things and other things. And also, the electrification is required to promote rural industries, isn't it? The agro-based industries or rural industries, they also in need of electricity for their productivity. And the government also announced the free supply of electricity to the rural areas. We all know that, isn't it? Gramakramalla, வேளாண்மைக்காக கொடுக்கக்கூடியது, அதாவது வேளாண்மைக்காக அக்ரிகல்ச்சருக்காக கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டிக்கு தே ஆர் நாட் பேயிங் மணி ஃபார் தட். தே இட் இஸ் இன் த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் த கவர்மெண்ட் இஸ் சப்ளைங் த எலக்ட்ரிசிட்டி. இப்போ நீயுமே உங்கள் நம்ம வீடுகளில் வி ஆர் பேயிங் மணி ஃபார் இட். ஒன்ஸ் இன் டூ மந்த்ஸ் வி ஆர் பேயிங் மணி, பட் அட் த சேம் டைம் இந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட் தே ஆர் பேயிங் த எலக்ட்ரிக் பில் ஒன்லி ஃபார் தியர் ஹவுஸ் ஹோல்ட் யூசேஜஸ், பட் ஃபார் தேர் அக்ரிகல்ச்சரல் யூசேஜஸ் தே ஆர் நாட் பேயிங் ஃபார் பேயிங் எனி திங் ஃபார் த எலக்ட்ரிசிட்டி. அண்ட் இந்த மார்ச் 2017, த எண்ட் ஆஃப் த மார்ச் 2017, ஆல்மோஸ்ட் 99.25 வில்லேஜஸ் ஆர் எலக்ட்ரிஃபைட். பேலன்ஸ் 0.75 வில்லேஜஸ் ஓன்லி நாட் எலக்ட்ரிஃபைட். ஆல்மோஸ்ட் ஆல் த வில்லேஜஸ் ஆர் எலக்ட்ரிஃபைட் அட் த எண்ட் ஆஃப் த மார்ச் 2017. நவடேஸ் வி கேனாட் சி எனி வில்லேஜ் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி. ஆல்மோஸ்ட் ஆல் த ஏரியாஸ், ஈவன் த இன்டீரியர் ஏரியாஸ், தே காட் எலக்ட்ரிக் பவர். அண்ட் இந்த இயர் 2017, 100% ஆஃப் எலக்ட்ரிஃபிகேஷன் அச்சீவ்ட் இன் 20 வில்லேஜஸ். தே ஹவ் கிவன் த நேம் ஆஃப் த 20 வில்லேஜஸ். இட்ஸ் தேர் கிவன் இன் யுவர் புக். நியர்லி தட் சண்டிகர், டெல்லி, ஹரியானா, ஹிமாச்சல், பஞ்சாப், ராஜஸ்தான், தமிழ்நாடு, புதுச்சேரி, லக்ஷத்வீப், தெலுங்கானா, ஆல்மோஸ்ட் ஆல் த ஸ்டேட்ஸ், த வில்லேஜஸ் இன் த ஸ்டேட்ஸ், தே காட் எலக்ட்ரிஃபைட் அட் த எண்ட் ஆஃப் த இயர் 2017. தோ த எலக்ட்ரிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எலக்ட்ரிக் பவர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தேர் ஆர் சம் அப்டக்கல்ஸ், தேர் ஆர் சம் ஹிண்ட்ரன்சஸ் இன் த ப்ராக்ரஸ் ஆஃப் த ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன். இன்னமுமே சென்னையில் நம்மளால் ப்ராப்பராக நம்மளுக்கு எலக்ட்ரிக் பவரை இந்த வில்லேஜஸ்க்கு கொடுக்க முடியாது. வை? பிகாஸ் தேர் ஆர் சம் ஹிண்ட்ரன்சஸ், தேர் ஆர் சம் அப்டக்கல்ஸ், சம் டிமெரிட்ஸ் ஆர் தேர் இன் ப்ரொவைடிங் த எலக்ட்ரிக் பவர் டு த வில்லேஜஸ். ஃபர்ஸ்ட் ஒன், லேக் ஆஃப் ஃபண்ட். த ஜெனரேஷன் அண்ட் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர் இன்வால்வ்ஸ் ஹியூஜ் எக்ஸ்பெண்டிச்சர், இல்லையா? ஒரு கிராமத்துக்கு கொண்டு போய் நம்ம இஃப் தே வாண்டட் டு ப்ரொவைட் எலக்ட்ரிக் பவர் டு த வில்லேஜஸ், தே ஹாவ் டு ஸ்பெண்ட் அமௌண்ட், மச் அமௌண்ட் டு ப்ரொவைட் எலக்ட்ரிசிட்டி. பிகாஸ் போஸ்ட் ஒவ்வொரு இடத்துல இருந்து அந்த மெயின்லேருந்து அந்த கிராமம் வரைக்கும் அவங்க என்ன செய்யணும், போஸ்ட்டு எலக்ட்ரிக் போஸ்ட்டு ஸ்டாம்ப் பண்ணணும், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஒயர் கொடுக்கணும், கரண்ட் ஒயர் கொடுக்கணும், எவ்ரி திங் இட் நீ ரெக்யூர்ஸ் லாட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். So the lack of fund is one of the hindrances for providing electricity to the rural areas. And the second one is interstate disputes, problem between the states. இப்போ நம்ம ஆந்திராவில் இருந்து
நவடை தமிழ்நாடு இஸ் கன்சிடர்டு பி த எலக்ட்ரிசிட்டி மிகை மின் மாநிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸஸாக இருக்குது நம்ம கிட்ட எலக்ட்ரிசிட்டி. வி ஹாவ் கல்பாக்கம் எலக்ட்ரிக் ஸ்டேஷன் இருக்குது, அண்ட் மோர் ஓவர் வி ஹாவ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் இதெல்லாம் வச்சுருக்குறோம். ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் எலக்ட்ரிசிட்டி டு ஆர் ஸ்டேட் வித்தவுட் எனி இன்டரப்ஷன். இன் சம் ஸ்டேட்ஸ் தே ஆர் கெட்டிங் த எலக்ட்ரிக் பவர் பை தி வித் ஃப்ரம் தேர் நியர்பை ஸ்டேட்ஸ். அப்படி வரும்போது தே காட் சம் disputes, problems between the two states, and for that purpose they are not getting the electricity in a proper manner. And uneven terrain, rural topography is an uneven without proper connection, developing new lines are costlier or difficult. அப்படின நான் தோச what I told, அதாவது ஒரு புதுசாக ஒரு இடம் வருது அப்படின்னா அங்கே அது வரைக்கும் எலக்ட்ரிக் போஸ்ட்டு இது பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஒர்க் டு டூ தட். ஸோ அன்இவன் டெரைன் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராசஸ். அண்ட் ஹை டிரான்ஸ்மிஷன் லாஸ், டிரான்ஸ்மிஷன் லாஸ் இன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்மோஸ்ட் 25% இன் ரூரல் ஏரியாஸ். ஹை டிரான்ஸ்மிஷன் என்னோட ஹை வோல்டேஜுங்கிறது வந்து அங்கே ஹெவி லாஸ், அந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது இட் இஸ் ஆல்மோஸ்ட் டிஃபிகல்ட் இன் ரூரல் ஏரியாஸ். பவர் தெஃப்ட் இது அடிக்கடி நடக்கக்கூடியது. மின்சாரத்தை கலாடுறது அப்படின்னா அது கையில் தூக்கி கூட போகிற பொருள் கிடையாதுடா. டோன்ட் திங்க் தட் தெஃப்ட் மீன்ஸ் தே ஆர் கேரியிங் இன் தியர் ஹேண்ட்ஸ் லைக் கேரிங் த ஜுவல்ஸ் அண்ட் மணி. இது ஆக்சுவலி வித்தவுட் த கவர்மெண்ட் நாலேஜ் தே ஆர் டேக்கிங் த பவர் எலக்ட்ரிக் பவர் ஃப்ரம் த போஸ்ட். போஸ்ட்லேருந்து ஆத்தரைஸ்ட் பண்ணாமல் நம்ம ஒரு ஒயரை போட்டு நம்ம வீட்டுக்கு நம்ம எலக்ட்ரிசிட்டி எடுத்துட்டோம்னா அதுக்கு பேர் பவர் தெஃப்ட். ஸோ அன்ஆத்தரைஸ்ட் யூஸ் அண்ட் த டைவர்ஷன் ஆஃப் பவர் ஆர் த ஈவில் ப்ராக்டிசஸ் பை த ரிச் பீப்புள் இன் த ரூரல் ஏரியாஸ். ரூரல் ஏரியாஸில் பெரியவங்களாக இருப்பாங்க, நல்ல ரிச் பீப்புளாக இருப்பாங்க, லேண்ட் லார்ட்ஸாக இருப்பாங்க, பட் தே ஆர் நாட் ரெடி டு பே த எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். ஸோ டு அவாய்ட் பேயிங் த சார்ஜஸ் தே சம்டைம்ஸ் தே யூஸ் டு theft the get the electric power without getting the authorization of the electricity board. Electricity board ta inform pannama nammale post la irundhu or wire potu nama veetukku current eduthukittom appadina adukku peru power theft. So the next one, what are all the things required for the rural development? Ennala pannuna rural la development irukum, those things we are going to see now. So the requirement for rural development, first one, efforts need to be made to raise farm and non-farm rural real incomes. Already now farm and non-farm சொன்னே, இந்த farm கிறது field work, agricultural work, non-farm அப்படிங்கிறது இந்த poultry, artisans, bamboo making, bags making, coir, those things are called non-farm activities. So if you increase the farm activities and also the non-farm activities, only then the rural people's income will be raised. Real income, real income is nothing but the purchasing power. Usually the real income is the word that refers to the purchasing power of the people. So if you want to increase the purchasing power of the people, you have to increase their income. So to increase their income, you have to give importance not only to the farm activities and also to the non-farm activities, just like artisans, pottery, bamboo bag making, coir making, rope making and other things. And the second one is, the investments is the basic infrastructure and the social service needs to be increased, isn't it? Infrastructure development also need, and also social services also need to be increased. Social services also to be increased. So it needs investment both in the infrastructure and at the same time social service also need to be increased. And the third one, coordinating and integrating work. All these things. So with this we come to the end of the rural indebtedness.
Today we learn what is rural indebtedness, that is unable to repay the loan because of their failure in the monsoon and because of money lenders, poverty, everything pulls them down and they are always in debt always. And then we studied about the features of debtedness and what are the remedial measures. In the remedial measures we have learned RRB, microfinance and small self-help group and other things. And also we learned what is the features of self-help group and the mudra schemes and other things. So with this let me complete the today's lesson. After watching the video, read the book pages only, then you can understand. Try to take notes while you are listening to the videos. Try to take the notes. What are all the things we have written on the board? Try to write it in the note. If you go through the notes, it will be easy for you to recollect the lesson easily. Thank you, guys.